ష్ణ కమలభద్రాక్ష దివ్యాభరణూషింగీ లలిత అది సుందరమోగన భాగం దక్షిణపురుషమన్యస్ీపిణ్ తద సంగక్రం చుసం చ పుష్పన చ పంకజ ఇక్షుష్ాం వేణువాద్యం చారయంతం బుజాశ్లకైకి ஸ்வேதகந்தம் புஷ்பவஸ்திர திருகுஜ்வலம் சர்வகாமர்த்த சித்தியர்த்தம் மோகனம் கிருஷ்ணமாஸ்ரயே நாராயணீயத்தினுடைய பதினான்காவது தசகத்தில் நாராயண பட்டத்திரி கர்தமர் தேவகூத்தியினுடைய விமானத்தில் சகலவிதமான போகங்களையும் அனுபவிச்சுண்டு ஒன்பது பெண்கள் அவர்களுக்கு பிறக்க ஒன்பது பேரையும் உயர்ந்த ஒன்பது மார்படைகளாக பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்ற சமயத்தில் எனக்குன்னு துணைக்கு ஒரு பிள்ளை போனோம் அவன் வந்தவுடனே நீங்க சன்னியாசம் வாங்கிக்கலான்னு அவருடைய பத்னியான தேவகூத்தியானவள் சொல்ல அந்த சமயத்தில் குருவாயிரப்பன் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்றார் அந்த கர்தமருக்கும் தேவகூத்திக்கும்னு நாராயணியத்தில் பட்டத்திரி வர்ணி சென்றிருக்கக்கூடிய அழகான ஸ்லோகம் நிஜபர் திருகிராபவனிஷேவம் நிரதாயாமதேவேவூத்யம் கபில அஜாயதாஜனானதயயிஷிய பரமாத்ம தத்துவ வித்யம் குருவாயிரப்பா சர்வாலங்கார பூஷிதனாக பரமாத்ம தத்துவ வித்தையை அதாவது அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு வைபவங்களை தாங்கள் தங்க அம்மாவுக்கு உபதேசம் பண்றதுக்காக கபில வாசுதேவனாக கர்தமருக்கும் தேவகூதிக்கும் நீங்க அவதாரம் பண்ணலாமே இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்க குருவாயிரப்பன் நாராயணியத்தினுடைய பதினான்காவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கு அது சத்தியம்னு கபில வாசுதேவனுடைய தன்னுடைய அவதாரத்தை மோகனமாக தானே அங்கீகாரம் பண்றார் அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா கணவரால் உபதேசிக்கப்பட்டதோ காரணத்தால் இனை பொறும் உமது தோற்றம் தன்னையே உன்னி முன்னி கணமேனும் ஓய்விலாமல் காத்திருந்தே உள் நைக்கான குணமுரு தேவகூத்தி காலத்தை எண்ணினாலே அந்த தேவகூதிக்கும் சாட்சாத் கர்தமருக்கும் குருவாயிரப்பன் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணானாம் ஜாஜ்வல்யமான ஒரு ரூபம் அந்த ஒரு தேஜஸ் தாம் தான் அவதார காலத்திலேயே காமிக்கிறான் அப்ப அந்த கபில வாசுதேவனுக்கு உபநயனம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அக்ஷராபியாசம் எல்லாம் முடிச்சு கர்தம மகரிஷி தான் சன்னியாச ஆசிரமத்தை ஏத்துண்டு வனவாசத்துக்கு கிளம்ப போறார் அப்படின்றத பதினான்காவது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக பத்தாவது ஸ்லோகமாக இங்க நாராயண பட்டத்திரி தொடர இருக்கார் அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயில் நாமக்கல்லில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலேயும் மோகனூர் ரயில் நிலையத்திலிருந்து இந்த திருக்கோயில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலை நாம் இப்போது ஏற்கனவே சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்திருந்தாலும் சென்ற பகுதிகளிலே குறிப்பிட்டது போல மற்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இதோ கோயிலுடைய ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்திற்கு நாம் வந்துவிட்டோம் எதிரே சரிய ஒரு தீபஸ்தம்பம் அதிலே அனுமான் கைகூப்பி நம்மை வரவேற்கின்றார் அந்த அனுமனுடைய தீபஸ்தம்பத்திற்கு எதிரில் தனி சன்னதியாக சிறிய திருவடி கோயில் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி நின்ற திருக்கோலத்திலே பக்த ஹனுமனாக கோயிலை நோக்கி கையை கூப்பிக்கொண்டு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான் அவனை தரிசித்து இதோ கோயிலினுடைய முகப்புக்கு வந்துவிட்டோம் வாழை மரங்களும் மாவிலை தோரணங்களும் நம்மை வரவேற்க அந்த ராஜகோபுரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய சிறிய முகப்பிலே ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு நின்ற திருக்கோலத்திலே சற்றே சாய்ந்த திருமேனியுடன் இதோ சங்கு சக்கரம் அபய கடிகஸ்தத்தோடு ஸ்ரீதேவி பூதேவியோடும் நமக்கு அழகாக ஒரு வரவேற்பை அளிக்கின்றார் நடுவிலே ராஜகோபுரம் பக்தர்களே இந்த திருக்கோயிலே ஒரு அழகு ராஜகோபுரத்திற்கு இருபுறமும் சிறிய சிறிய மூன்று நிலைகளாக அமைந்திருப்பதும் ஒவ்வொன்றிலேயும் இந்த திருக்கோயிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய சன்னதிகளுடைய எம்பெருமான்கள் காட்சியளிப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த வகையிலே நமக்கு இடதுபுறத்திலே முதலில் ஸ்ரீ ஆழ்வான் சுதர்சனத்து சக்கரத்தில் நின்ற திருக்கோலத்திலே காட்சி அளிக்கின்றான் சுதை நடுவிலே தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய திவ்ய தரிசனம் அது மட்டுமா கண்ணன் ராஜகோபாலனாக கையிலே தண்டையும் சாட்டையையும் வைத்து கொண்டு கறவைகள் பின் சென்றும் கண்ணனாக நமக்கு காட்சி அளிக்கின்றான் நடுவிலே ராஜகோபுரம் இந்த கண்ணனுக்கு கீழே அருமையான ஒரு சுதர்சன சக்கரமும் பெரியதாக அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு ஒரு கோடியிலே பெரிய திருவடியான கருடன் இறக்கைகளை விரித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பி நமக்கு காட்சியை அளிக்கின்றார் ராஜகோபுரத்திற்கு நமக்கு வலதுபுறத்திலே முதல் நிலையிலே ஆண்டாள் நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அழகாக காட்சியை அளிக்க அவளுக்கு கீழே ஒரு பெரிய சங்கானது கற்பூரம் நாறுமோ கமலப்பூர் நாருமோ திருப்பவள செவ்வாய் தித்தித்தி இருக்குமோ சொல்லாழி வெண்சங்கே என்று கேட்ட சங்கனுடைய தரிசனம் அதற்கு அடுத்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார் அதற்கு அடுத்தார் தன்வந்திரி சுவாமியானவர் எங்குமே காண முடியாத ஒரு காட்சியாக நின்ற திருக்கோலத்துடன் அமிர்த கலசத்துடன் சுரகர் அஸ்ருதர் என்ற ஒரு மகரிஷியுடன் நமக்கு ஒரு ஆச்சரியமான சேவையை அளிக்க அவரையும் நாம் தரிசித்து சற்றே நாம் வலது பக்கம் உள்ளே நோக்கினோமே ஆனால் பரமபத வாசலனுடைய வெளிப்புறத்திலே பகவான் பரமபத நாதனாக ஆனால் சைனித்த திருக்கோலத்திலே பள்ளி கொண்ட பெருமாளாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த வைபவங்களோடு நாம் ராஜகோபுரத்திற்கு திரும்பிவிட்டோம் உயர்ந்த ராஜகோபுரம் மூன்று நிலைகள் ஐந்து கலசங்கள் அந்த ராஜகோபுரத்திலே ஆகா எந்த சமோகனும் கிருஷ்ணனுடைய தரிசனத்தை நாம் இரண்டு பகுதிகளிலே அடைந்தோமோ அதே சம்மோகன கிருஷ்ணன் எட்டு திருக்கரங்களுடன் வேணுவுடன் நமக்கு இங்கு காட்சியை அளிக்கின்றார் அர்த்தநாரீஸ்வரனுடைய ரூபம்தான் சம்மோகன கிருஷ்ணன் என்று புரிவதற்காக நாம் சொன்னோம் ஆனால் இங்கு விமானத்திலே சம்மோகன கிருஷ்ணனுக்கு மற்றொரு பகுதியிலே அர்த்தநாரீஸ்வரருடைய சுதை சிற்பத்தையும் வைகானச ஆகமப்படி நாம் இங்கே தரிசிக்கின்றோம் அது மட்டுமா அஷ்டதிக் பாலகர்கள் தாங்கிக் சதுர் சதுர்புஜங்களுடன் நான்கு கைகளுடன் கோதண்டம் ஏந்திய ராமனுடைய திவ்ய தரிசனம் லட்சுமி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் இதோ உக்ர நரசிம்மர் கூர்ம மூர்த்தி மத்ய மூர்த்தி கோபுரத்தை தாங்கக்கூடிய கந்தர்வர்கள் அஷ்டதி பாலகர்கள் ஜெய விஜயர்கள் இவ்வளவு பேர் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோபுரத்தினுடைய திவ்ய தர்சனத்தோடு கோபுரத்திற்கு ஒரு புறம் துவார கணபதி என்ற தனி சன்னதியையும் மற்றொரு புறத்திலே நாகராஜருடைய தனி சன்னதியும் நாம் தரிசித்து அதற்கு பக்கத்திலே மணியை அடிப்பதற்காக கண்டாநாதத்திற்காக தனியாக கட்டப்பட்ட மண்டபத்தினுடைய உயர்ந்த திவ்ய சேவையோடு இதோ கோயிலுக்குள்ளே நுழைந்துவிட்டோம் கதவுகள் திறக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம் கண்ணனுடைய அருள் இதோ கதவும் திறக்கப்பட்டு விட்டது ஆக அந்த கதவிலேயும் பகவான் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்வரூபம் கேசவனில் இருந்து ஆரம்பித்து தாமோதரன் வரை பன்னெண்டு மகாவிஷ்ணுவனுடைய ஒரு உருவங்கள் கதவிலே நமக்கு தரிசனத்தை அளிக்க பலிபீடத்தினுடைய தரிசனத்தையும் அடைந்து விட்டோம் உயர்ந்த கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்திலே நடுவிலே அனுமன் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றான் அதற்கு பக்கத்தில் ஆக அகண்ட தீபம் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த திருக்கோயிலே அது தீபமாக பிரகாசிக்க கூடிய அளவுக்கு நாம் இந்த திவ்ய தர்சனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு கபிலனுடைய அவதார வைபவத்தை எவ்வாறு வர்ணிக்கின்றார் பதினான்காவது தசகத்தினுடைய பத்தாவது ஸ்லோகத்தை எவ்வாறு துவக்குகின்றார் என்பதை கேட்பதற்காக திரும்பிவிட்டோம் மத சர்வஸ்வம் உபாதி கபிலாத்மக வாயு மந்திரிசி கர்த்தம பிரசன்னே அதாவது கபிலர் இத்தனாளா என்ன தேவகூதி கிட்ட கேட்டிருந்தாரோ அந்த விஷயம் நடக்கிறதுன்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாராம் கபில வாசுதேவனுடைய அவதாரம் உடனே காட்டுக்கு கர்தமர் சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டு கிளம்புறார் அதுக்கு முன்னாடி இடத்துல கபிலன் அவதாரம் பண்ண உடனேயே கேட்கிறார் அச்சராபியாசம் பண்ணி வச்சு உபநயனங்களை பண்ணி உங்க கடமையை முடிச்சுட்டு நீங்க சன்னியாசாசிரமத்துல இறங்குறதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஆக்ஷேபனையும் இல்லைன்னு குருவாயிரப்பா அந்த தேவகூதியானவள் அவரிடத்துல சொன்னாராம் அப்ப கர்த்தமனும் ஒத்துண்டார் செய்ய வேண்டிய கடமைகளை ஒத்த செஞ்சு முடிச்சாத்தான் அந்த சன்னியாச ஆசிரமமானது சுத்தமாகும் தேவகூதி நீ சொன்னது வாஸ்துவம் ஒன்பது கன்னிகைகளை விட்டுட்டு நான் சன்னியாசத்தை சுவீகரிச்சிருந்தா என் மனசுலயே நிம்மதியா இருக்காது அப்ப ஒரு சந்யாசம் ஒரு ஆசிரமத்தை எடுக்கிறவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும் இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சேயே கர்தமர் தேவகோதிக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொன்னாராம் தனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை செய்து முடிக்காமல் சன்னியாச ஒருத்தர் ஸ்வீகாரம் பண்ணிந்தான்னா அது சுத்தமாகவே இருக்காது அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லுவார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு எல்லாத்தையும் துறந்த ஒருத்தவனுக்குத்தான் சந்நியாசம் ஏற்படுமா ராமகிருஷ்ண பரமம்சர் சொல்வார் ராமகிருஷ்ண பரமம்சருடைய சரித்திரத்துல ஒரு வீட்டுக்கு எதிர ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய மனைவியின் இடத்துல நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் இப்படி எல்லாம் நீங்க போட்டு என்னை கஷ்டப்படுத்தினா நான் சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிடுவேன் நீங்க எல்லாம் தான் நிக்க வேணும்னு சொல்லு மிரட்டுவாரா அப்போ எதிர்வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு கவலையா இருக்குமா தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாரா அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு மறக்கிறாரே போயிட போறார் அந்த குடும்பம் திண்டாடிடும் நீங்க போய் அவருக்கு புத்தி சொல்லக்கூடாதான்னு அப்ப இவர் சொல்லுவாரா அடி பைத்தியமே சன்னியாசம் வாங்கிக்கிறவன் சொல்லிட்டு வாங்கிக்க மாட்டான் கடமையை முடிச்சுட்டான்னா அவன் பாட்டு கிளம்பின் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்றானோ அவன் கண்டிப்பா கிளம்ப மாட்டானா அப்ப இவனுடைய மனைவி கேட்டா அப்ப கிளம்பறவன் எப்படி கிளம்புவான்னு இவர் இப்படித்தான் கிளம்புவான் அப்படின்னு எல்லாத்தையும் உதறிட்டு இவர் சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்பிட்டாரான் ராமகிருஷ்ணபரமம் சர் சொல்வார் அதுக்குத்தான் சன்னியாசம்னு பேரு நினைச்ச மாத்திரத்துல கடமைகளை முடிச்சுட்டு தான் தியான யோகத்துக்கு கிளம்புறதே அதை சரியானபடி பண்ணும்படியாக என்னை தூண்டின கபிலன் வந்துட்டான் அவன் பகவத் ஸ்வரூபம் உன்னை பார்த்துப்பான் பார்த்துக்கிறது மாத்திரம் இல்லை உனக்கு வேண்டிய சகலவிதமான உபதேசங்களையும் அவன் பண்ணுவான் அப்படின்னு இவர் என்ன பண்ணார் கபிலனுடைய ஐந்தாவது வயசுல கபில வாசுதேவன் அடிச்சுட்டு போனாரா கபில வாசுதேவன் சுவாமிக்கு ஏன் வாசுதேவன் கபிலர் கபிலர்னு நிறைய மகர்ஷிகள்லாம் இருக்கா அப்ப கபிலர்னா ரிஷியா மகர்ஷிகள் அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு அதனால இவன் பகவத் பகவதூபம்னு சொல்றதுக்காக இவனுடைய அவதாரத்துல கபில வாசுதேவன் சேர்த்துட்டாராம் அந்த கபில வாசுதேவனை காட்டுக்கு தனியா அடிச்சுட்டு போய் அவனிடத்துல சன்னியாசாசிரமத்தை வேண்டார் அவன் அப்பாவான கர்தமர் அவனை வணங்குறார் மேல கபிலர் என்ன சொன்னார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் மோகனூர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பக்ன சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணீயத்தில் கபில கீதையை தொடர்ந்து கேட்கலாம்